எஸ்கே ஃபேமிலியில் ஜாயின் பண்ணியிருக்க என்னுடைய அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினிங் அப்டேட். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் கெரியரில் முதல் முறையாக அவர் பண்ணிக்கிட்டு இருக்க டைரக்ட் தெலுங்கு படம் பிரின்ஸ். தமிழ் தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லாங்குவேஜில் இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தீபாவளி ட்ரீட்டாக, அதாவது அக்டோபர் 21 இந்த படம் தியேட்டரில் கிராண்டாக ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு நம்ம தமன் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாப்புல. அவருடைய கம்போசிங்கில் ரீசெண்டாக இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் பிம்பிலிக்கி பிலாப்பி அப்படின்ற ஒரு சாங் வெளிவந்து ரசிகர் மத்தியில் ஒரு அமோகமான வரவேற்பு ட்ரெண்டிங்காகவும் போய்கிட்டு இருக்கேன். அதில் குறிப்பாக அந்த சாங் அந்தளவுக்கு ரீச் ஆனதுக்கு ஒரு காரணம் நம்ம அனிருத்துடைய வாய்ஸ், நம்ம தமனுடைய மியூசிக், அது மட்டும் இல்லாமல் நம்ம சிவகார்த்திகேயனுடைய டான்ஸ் மூமெண்ட்டு தான் ஒரு பரவலான எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஹெவியான ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்காப்புல. கண்டிப்பாக இந்த படம் அவருக்கு வெற்றி படமாகவே அமையும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். இந்த பிரின்ஸ் படத்தை பற்றி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய செகண்ட் சிங்கிளை இப்போதைக்கு அவங்க கூடிய சீக்கிரமே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. மோஸ்ட்லி 25 வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் இப்போதைக்கு அவங்க தரப்பில் செகண்ட் சிங்கிள் லோடிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிகாரப்பூர்வமாக அந்த சாங் எப்போ வரப்போகுது அப்படின்ற டேட் அவங்க சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இந்த பிரின்ஸ் படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் விம்பிலிக்கி பிலாப்பி சாங் கேட்டிருந்தா, இப்போ இந்த படத்துலேருந்து வரக்கூடிய இந்த செகண்ட் சிங்கிளுக்கு எந்த அளவுக்கு அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.